எஸ் வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் இந்த அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் செம்மையாக ஏர்ன் பண்ண போகிறோம். நான் இந்த வீடியோலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் செகண்டில் உங்களுக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறேன். அதோட பேமெண்ட் ப்ரூஃபோட இன்றைக்கி நான் லைவாக வந்து காட்டுறேன். ஸோ லைவாக வந்து வீடியோவில் ஒரு வித்ராவல் ப்ரூஃப் இருக்கும், அது போக அதை விட ஹையஸ்ட் அமௌண்ட் வித்ராவல் பண்ணதோட ஸ்க்ரீன்ஷாட் ப்ரூஃப் வந்து நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஆட் ஆயிரும். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறது, என்ன மாதிரி அப்ரோச் கொடுக்கலாம் ஒர்க்கில் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களாலேயும் மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட மணி கவர்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன்ஸ் உங்களை வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆப்ஷனோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா லேலா. இது உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் வந்து அவைலபிளாக இருக்காது, க்ரோமில் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்புறம் டவுன்லோட்ஸில் போய் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களோட ஆப்பில் இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ அதை ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸில் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே வந்து உங்களோட நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க, கீழே வந்து மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு ஐ அக்ரி டு த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கீழே ஒரு குட்டியாக ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும், அதுக்கு முன்னாடி டிக் கொடுத்துட்டு சைன் அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து மணி கார்னர் அப்படிங்கிற நேமில் தான் என்டர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி மாதிரி வரும். ஸோ அந்த ஓடிபியை பார்த்து இதில் டைப் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். அந்த கேம் வந்து எவ்வளோ மொக்கையாக இருக்கும்ங்க வந்து பாருங்கள். நீங்கள் பெரிய பெரிய கேம்ஸ், அதாவது இந்த வார் மாதிரி போகிறது, டீம் தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை. இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு ஸ்கில்ஸே தேவையில்லை. இதை நீங்கள் ஒரு டைம் விளாண்டாலே நீங்கள் ப்ரோவாக தான் விளாடுவீங்க. அந்தளவுக்கு ஒரு ஈஸியான மொக்கையான கேம் தான். ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணாலே போதும் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும், ஈஸியாக இருக்க போது. ஸோ இந்த கேமில் என்ன ட்ரிக் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு லைவாக ப்ளே பண்ணி காட்டுறேன். அண்ட் அதில் நான் வின் பண்ணுறதையும் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஒரு கேமுக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ வந்து கேம் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு, ஸோ இவ்வளோ தான் கேமு. மேலே ஒரு கலர் வந்து டிஸ்பிளே ஆகும், கீழே வந்து ரெண்டு கலர்ஸ் டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் எந்த கலர் வந்து மேலே காட்டுறாங்க அப்படிங்கிறத கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஸோ யார் அதிகமாக கலர்ஸ் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து வின்னர், ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மேலேயும் பார்த்துட்டு கீழேயும் ரெண்டு கலரையும் பார்த்தீங்க அப்படின்னா தோத்துடுவீங்க. ஸோ மேலே மட்டும்தான் உங்கள் ஐ ஃபோக்கஸ் வந்து இருக்கணும், கீழே ரெண்டு இதை பார்க்கவே கூடாது. பட் நமக்கே ஒரு ஷேடு வந்து அடிக்கும் தெரியுமா, மேலே இருக்கிறது தான் கீழே அந்த ஒரே ஷேட் இருக்குது அப்படின்னு ஷேடு வந்து தெரியும். ஸோ அந்த ஷேடை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், நீங்கள் கீழே ஃபோக்கஸ் பண்ணவே வேண்டாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 44 செகண்ட்ஸ்க்கு அப்படி ஃபோக்கஸ்டாக விளாண்டிங்கனாலே போதும். ஸோ நான் வந்து இப்போ ப்ளே பண்ணிகிட்டே இருக்கேன், என்னோடய ஸ்கோர் வந்து மேலே நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க, 85, 86, 87 போய்கிட்டே இருக்குது. ஸோ ஜஸ்ட் டைமர் முடிஞ்சோடனே என் ஸ்கோர் வந்து 90 something இருந்தது. ஸோ நம்மளோட ஆப்போனண்ட்டோட ஸ்கோர் பார்க்கலாம். அண்ட் நம்ம வந்து வின் பண்ணிட்டோம், 20 rupees வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து கிடச்சிட்டு. ஸோ இது ஒரு சப்ப கேமு, முக்கியமான கேமு. ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா இன்ஸ்டண்ட்டாக 20 rupees 44 seconds வந்து ஏர்ன் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய மேட்ச் வந்து நீங்கள் வந்து போட்டுகிட்டே இருக்கலாம். பட் நீங்கள் வந்து இதில் வந்து ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்வியஸாக இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் தான் இதில் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் இதில் வந்து நீங்கள் மணி ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய கேஷ்பேக் ரிவார்ட்ஸும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து காட்டுறேன் உங்களுக்கு எப்படி வந்து மணி ஆட் பண்ணணும், மணி ஆட் பண்ண பிறகு அது எந்த மாதிரி செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறத வந்து காட்டுறேன். ஸோ இதில் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வந்து எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் 10 rupees மினிமம் வந்து 10 rupees ஆட் பண்ணணும், ஏன்னா 10 rupees கீழே மேட்ச் வந்து கிடையாது, ஓகேங்களா? ஸோ மினிமம் 10 rupees, மேக்ஸிமம் நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து மணி எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இந்த இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து வந்துக்கோங்க. ஸோ இதில் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா வேலெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் வந்து காட்டும், ஆட் மணி, வித்ட்ரா மணி அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் வந்து காட்டும். ஸோ அதில் ஆட் மணியில் உங்களுக்கான அமௌண்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், 10, 50, 100 இல்லை 16 rupees, 17 rupees, 18, 25 நீங்கள் என்ன டினாமினேஷனில் வேணாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ஒரு அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிக்கிறேன், என்னோடய பேலன்ஸில் வந்து ஆல்ரெடி 100 rupees நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ப்ராசஸ் மட்டும் காட்டுறேன் எப்படி வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ கீழே இருக்கிற இதில் வந்து நான் அமௌண்ட் வந்து டைப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு தேவையான அமௌண்ட்டை வந்து நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் டைப் பண்ணி முடித்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பே வித் கேஷ் ஃப்ரீ அப்படின்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு நிறைய பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரொசீஜர் வந்து இருக்கும். ஸோ அதாவது உங்களோட மெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த் வந்து காட்டும். அதாவது நீங்கள் 18 இயர்ஸ்க்குள்ளே தான் இருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு டேட் ஆஃப் பர்த், உங்களோட லொக்கேஷன் வந்து காட்டும். அதை எல்லாத்தையும் என்டர் பண்ணிட்டு கோ ஹெட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க, வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் கேட்காது. ஸோ இதில் வந்து எக்கச்சக்கமான பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது, அதாவது ஜிபே இருக்குது, ஃபோன்பே இருக்குது, பேடிஎம், கிரிப்பே, அதுக்கப்புறம் இது போக நிறைய வேலட்ஸும் இருக்குது.
கார்டு வேணும்னா நீங்கள் கார்டு மூலயமா பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். அது போக வேலட்ஸும் இருக்குது, ஓலா பே, மொபிபிக், ரிலையன்ஸ் டூ, ஜியோ மணி இருக்குது. ஸோ நெட் பேங்கிங் வேணும்னா நெட் பேங்கிங் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பேலேட்டர் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க ஆல்ரெடி அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி பேலேட்டர் வந்து தொட வேணாம். பேலேட்டர் வந்து கிரெடிட் வாங்குற மாதிரி, அதாவது கடன் வாங்குற மாதிரி, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பேலன்ஸ் வந்து 100 ருபீஸ் வந்து ஆட் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஸோ இப்போ அந்த அமௌண்ட்டை சூஸ் பண்ணி எப்படி ப்ளே பண்ணோம் அப்படின்னு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட என்ட்ரன்ஸ் பேஸில் வந்து ப்ளே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே இந்த மாதிரி நிறைய டிக்கெட்ஸ் வந்து காட்டும். அதாவது 10 ருபீஸ் டிக்கெட்டும் இருக்குது, 25 ருபீஸ், 500 ருபீஸ், 1000 ருபீஸ்னு எக்கச்சக்கமான டிக்கெட்ஸ் வந்து இருக்குது. அதில் நீங்கள் எந்த டிக்கெட்டை வந்து கிளிக் பண்ணுறீங்களோ அந்த மேட்ச்குள்ளே போவீங்க. உதாரணத்துக்கு இப்போ 10 ருபீஸ் டிக்கெட்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா மேட்ச் முடிஞ்சு உங்களுக்கு வின் பண்ண பிறகு 20 ருபீஸாக கிடைக்கும். 20 ருபீஸ் டிக்கெட் கிளிக் பண்ணுறீங்கன்னா மேட்ச் முடிச்சு நீங்கள் வந்து வின் பண்ணும்போது 40 ருபீஸாக கிடைக்கும். அப்படி நீங்கள் எந்த அமௌண்ட் கிளிக் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டு அந்த அமௌண்ட்டுக்கு வந்து டபுள் த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வின்னிங் ப்ரைஸ் வந்து கிடைக்கும். அவ்வளோதான் வந்து வித்தியாசம். ஸோ என்னோட சஜஷன் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 10லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக விளையாட முடியுது, வின் பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் வந்து போடலாம், இல்லாட்டி நீங்கள் அதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது, ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான கேம் தான். அகைன் வந்து அந்த கலர் சூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு தான் பார்க்குறோம். ஸோ இப்போ முக்கியமான பார்ட், அதாவது வித்ட்ராவல் ஆகுதா, உண்மையாக பேமெண்ட் வந்து வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ சேம் நான் பேமெண்ட் வந்து போய்க்கிறேன். ஆட் டு வேலட் பக்கத்தில் வித்ராவல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரெண்டு ஆப்ஷன் வந்து இருக்குது, யூபிஐ பேங்க்கு. ஸோ நான் வந்து யூபிஐ பேமெண்ட் தான் பண்ண போகிறேன். ஸோ அப்போ தான் மணி நமக்கு வந்துட்டா அப்படிங்கிறது உடனே வந்து தெரியும். பேங்க்னால் பாஸ்புக் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யூபிஐ கொடுக்குறீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸு, பேங்க்கு கொடுக்குறீங்கன்னா பேங்க்கில் உள்ள டீட்டெயில்ஸு. ஸோ எந்த அதர் டீட்டெயில்ஸும் வந்து கேட்குறது இல்லை. ஸோ ஜஸ்ட்டு தேவையான டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கேட்குறாங்க. ஸோ அதில் ஆனால் நிறைய அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் ப்ரிஃபர் பண்ணுறது யூபிஐ வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். யூபிஐயில் வந்து அதை கிளிக் பண்ணிட்டு மேலே உங்களோட யூபிஐ ஐடி மட்டும் டைப் பண்ணால் போதும், கீழே வந்து என்டர் யுவர் அமௌண்ட்டுன்னு கேட்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வித்ட்ரா பண்ணுற போகிறீங்களோ அவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் கொடுத்துட்டு வித்ட்ரா அப்படிங்கிறத ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. வித்ட்ரா பண்ணலாமான்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, ஓகே அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வித்ட்ரா சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு ஒரு பாப்பப் வந்து வந்துட்டு, இப்போ நான் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாகவே வந்து காட்டுறேன் என்னோடய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆனதை, மேலே வந்து பாப்பப்பில் வரும். ஸோ அதை பாருங்கள், அதை உள்ளேயே நான் போய் காட்டுறேன். அது போக டெலகிராமில் இதுக்கப்புறம் ஒரு ஹையஸ்ட் அமௌண்ட் வித்ட்ராவில் வந்து பண்ணியிருக்கேன், அதையுமே போட்டு விட்றேன், ஓகேங்களா? ஸோ அந்த பாப்பப்புக்குள்ளே நான் இப்போ வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கு உள்ளே போய் காட்டுறேன். மேலே வந்து RZPX பே டு 68 ருபீஸ் அப்படிங்கிறது காட்டுது ஜிபேயில். நான் ஜஸ்ட் அந்த ஜிபேயை கிளிக் பண்ணிட்டு என்னோடய ஜிபே அப்ளிகேஷனுக்குள்ளே வந்து போயிட்டு நம்ம பாஸ்வேர்டெலாம் என்டர் பண்ணிக்கலாம். என்டர் பண்ணி முடித்த பிறகு உங்களுக்கு நான் லைவாகவே அதை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா பே டு யூ 68 இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஐடியிலேருந்து எல்லாமே காட்டுது, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சூப்பரான அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்குது, நீங்கள் ஈஸியாக வந்து மணி மேக் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு 20 செகண்ட்ஸ், ஒரு 20 to 40 செகண்ட்ஸில் உங்களால் இவ்வளோ அமௌண்ட் வந்து மேக் பண்ண முடியும். ஸோ உங்களால் இதில் ப்ளே பண்ண முடியும், ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் பிடிச்சது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.